வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஹூ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோசியலாகவும் ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஹெல்த் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தாக இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் எஃபிஷியண்ட்டாக வந்து பண்ண முடியும். அவர் ஹெல்த்தே இல்லை அப்படிங்கிறபோது எந்த ஒர்க் பண்ணாலும் சரி அவர் வந்து அந்த ஒர்க்கில் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். ஓகே, இப்போ இந்த ஹெல்த்தை எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, பர்சனல் ஹைஜீன் நம்மளை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது மூலமாகவும், ரெகுலர் எக்ஸசைஸ்னாலும், பேலன்ஸ்டு டயட். ஓகேவா? ஹைஜீன், எக்ஸசைஸ், டயட், இது மூணு தேவை. ஓகேவா? ஹைஜீனாக ஏன் இருக்கணும் அப்படின்னா, அப்போ நமக்கு பேத்தோஜன்ஸ்லேருந்து நமக்கு எந்த ஒரு டிசீஸும் வராது. ஓகேவா? ஓகே, இப்போ எந்த மாதிரிலாம் டிசீசஸ் வருது? ஓகே, பேசிக்காக இப்போ டிசீஸை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கம்யூனிகபிள், இன்னொன்று நான் கம்யூனிகபிள். நான் கம்யூனிகபிளை நான் இன்ஃபெக்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று கம்யூனிகபிள், இன்னொன்று நான் இன்ஃபெக்சியஸ். அதாவது ரெண்டு ஒன்று தான், நான் கம்யூனிகபிள் கூட சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபெக்சியஸ், அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ். இன்ஃபெக்சியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஏர் மூலமாகவோ, வாட்டர் மூலமாகவோ, ஃபுட்டு மூலமாகவோ, ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலமாகவோ, அல்லது வெக்டார்ஸ் மூலமாகவோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் போய் கம்யூனிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இன்ஃபெக்சியஸ். ஓகேவா? அப்போ இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன்ஸ்லாம் வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், புரோட்டோசோவனாக கூட இருக்கலாம், ஹெல்மின்தர்ஸ், இந்த மாதிரி பேத்தோஜன்ஸ் மூலமாக க்ரியேட் ஆகக்கூடிய டிசீஸ் தான் நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே நமக்கு நான் இன்ஃபெக்ஷியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்லேருந்து ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு கண்டிப்பாக போகாது. ஏன் அப்படின்னா, இது வந்து நமக்கு இன்னர் பாடி பார்ட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் கிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜெனட்டிக்காக வரக்கூடிய டிசீசஸ், இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து கம்யூனிகபிளாக கிடையாது. ஒருத்தர் குழந்திருச்சு அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் இருக்கும், ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகாது, அது வந்து நான் இன்ஃபெக்சியஸ். இந்த நான் இன்ஃபெக்சியஸில் ரொம்பவே டேஞ்சரான டிசீஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கேன்சர் தான். இது வந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பட் இருந்தாலும் இது வந்து மிகப்பெரிய லாஸ் ஆஃப் டெத்துக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். கேஸ் இப்போ பேத்தோஜன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைப்பாக பிரிக்கலாம். பாக்டீரியா, வைரஸ், அடுத்து ஃபங்கை, அடுத்து புரோட்டோஜோவன், அடுத்து ஹெல்மின்தஸ். கேஸ் இப்போ பாக்டீரியல் டிசீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிசென்ட்ரி, பிளாகு, டிப்தேரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா, இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குது. ஓகேவா? கேஸ் இப்போ இதில் எந்தெந்த டிசீஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த கேசிட்டிவ் ஏஜென்ட் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது, அது எந்த இடத்த இன்ஃபெக்ட் பண்ணுது, அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதோடய சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் வந்து பாக்ஸ் மாதிரி போடல, பட் ஒவ்வொன்றுக்கும் எழுதி வந்து நம்ம வந்து ஒரு PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த PDF பார்த்து எந்தெந்த இது எதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வைரஸுக்கு காமன் கோல்டு, மம்ஸு, மியால்சிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃபஞ்சைக்கும் கேண்டிடியாசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆத்லட் ஃபுட்டு, ஓகேவா? கேஸ் இது இதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து PDFல இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து வீடியோலேயே வந்து பார்த்துடலாம். ஏன்னா அது இது வந்து ஈஸியாக இந்த காசு, இந்த ஏஜென்ட்டு, இந்த சைட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் இதில் வந்து அது எந்த மாதிரி ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு தெரியணும். ஸோ அதனால் இது வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? கேஸ் இப்போ பார்த்தோம், ஃபங்கை பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பாக்டீரியாவுக்கு முன்னாடியே நமக்கு டிசீஸை காஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நமக்கு பாக்டீரியாவுக்கு முன்னாடியே இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது இந்த ஃபங்கை தான் தெரியுது. ஓகே, இதில் ஒரு சிலது மட்டும் பார்க்கலாம். டெர்மட்டோமைகோசிஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன், இந்த இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறது பாக்டீரியா தான். அந்த பாக்டீரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பாக்டீரியாலேயே நிறையா டைப் இருக்கும் இல்லையா, கிங்டமாக பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் டைக்கோஃபைட்டான் அப்படிங்கிற ஒரு ஜெனீரா, அதை சேர்ந்த ஒரு ஆர்கனிசம் தான் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது. அதாவது நமக்கு புண்ணு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஃபங்கை தான் காரணம். அடுத்ததாக மைக்ரோஸ்போரம் ஜெனிராவில் இருக்கக்கூடியதும் நமக்கு இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணுது. எபிடெர்மோ ஃபைட்டான், இவங்க இந்த மாதிரி மூணு ஜெனிராவில் இருக்கக்கூடிய ஃபங்கைஸ் வந்து நமக்கு டெர்மட்டோமைகோசிஸ் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடியதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்ததாக ரிங்வார்ம் அப்படின்னா, நம்ம ஏதோ புழு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக புண்ணு, நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வரும். ஓகேவா? அது காரணமானது ஃபங்கை தான். இது வந்து நமக்கு ஃபுட்டில் வந்துடுச்சு அப்படின்னா ஆத்தலட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்டில் இதே ரிங்வார்ம் வந்து வந்துடுச்சு அப்படின்னா ஆத்தலட் ஃபுட். அது வந்து நமக்கு காலில் வந்து பார்த்தோம்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக அங்கங்கே புண்ணு புண்ணாக இருக்கும். நடுவில் வந்து உடச்சிக்கிட்டு அப்படி வெளியே வரும். ஓகேவா? இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபஞ்சை ஆர்கனிசம் யார் அப்படின்னா, டீனியா பெடிஸ் அப்படிங்கிற ஆர்கனிசம்.
ஓகேவா? இது வந்து ஒருத்தருக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அவரோட கிளாத்ஸையோ டவல்ஸையோ அல்லது ஏதோ ஒரு சீப்பு அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணாலும் சரி, ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? கேஸ் அடுத்ததாக ப்ரோட்டோசோவன் டிசீஸ். ப்ரோட்டோசோவன் டிசீஸ் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டைப் ஆஃப் ஜெனீரா இருக்கும் இல்லையா, அதில் அது வந்து நமக்கு ஹியூமன் பாடியில் வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணுது, ஹியூமன் பாடிக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டும் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அமீபியாசிஸ். நமக்கு ஆக்சுவலாக இதன் மூலமாக நமக்கு டிசென்ட்ரி வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு காரணமான அந்த காசிட்டிவ் ஏஜென்ட் யார் அப்படின்னா என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோசோபா தான், என்டமீபா ஹிஸ்டலிட்டிகா. இது வந்து நம்மளோட ஹியூமன்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இண்டஸ்டைன் அந்த மாதிரி ஏரியாவில். ஓகேவா? அந்த மியூக்கஸில் வரக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பேக்டீரியா நமக்கு குட்டு, அதாவது நமக்கு உள்ளேருந்து டைஜஷன் ஹெல்ப் பண்ணக்கூடிய பேக்டீரியாவெல்லாம் இந்த அமீபியாஸே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாரி இந்த ஆர்கானிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதோட இன்ஃபெக்சிய ஸ்டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரோஃபோசைட் அப்படிங்கிற ஒரு, நமக்கு தெரியும் ஸ்போரோசைட் ட்ரோஃபோசைட் அப்படின்னு பார்த்துருப்போம், ட்ரோஃபோசைட்டில் தான் இது இன்ஃபெக்சிய ஸ்டேட். இந்த இன்ஃபெக்சிய ஸ்டேட் வந்த பின்னாடி இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட காலன், அதாவது நமக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸில் கோலன் அப்படின்னு ஒரு ஒரு இடம் பார்த்துருப்போம், அந்த பார்ட்ஸில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வால்ஸில் பெனட்ரேட் ஆகி அந்த இடத்துல ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்ஸை வந்து சின்சைஸ் பண்ணும். ஸோ அது வந்து நமக்கு அல்சரேஷன் வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா, அல்சரேஷன், ப்ளீடிங், அப்டாமினல் பெயின் இந்த மாதிரி நிறையா கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அமீபியாசிஸில் போய் லீட் பண்ணும். ஓகேப்பா, இந்த என்டமீபா ஹிஸ்டலிட்டியா எப்படி என் குடலுக்குள்ளே போச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹவுஸ் ஃப்ளைஸ் இருக்கார்ல, அவர் எதுக்கு இருக்கார் ஹவுஸ் ஃப்ளைஸ் அப்படின்னா மஸ்கா டொமஸ்டிகா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹவுஸ் ஃப்ளைஸ் தான் நமக்கு இந்த என்டமீபா ஹிஸ்டலிட்டியாவை கொண்டு வந்து கேரி பண்ணி நம்ம சாப்பாட்டில் விட்டுட்டு போயிடுவார். நம்ம சாப்பிடும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆயிடும். கேஸ் அடுத்ததாக ப்ரோட்டோசோவாவில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிசீஸ் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஓகேவா? இதுக்கு காரணமான பேக்டீரியா ட்ரிப்னு சோமா ஸ்பைசிஸ், அதில் எந்த ஸ்பைசிஸாக வேணுமா இருக்கலாம். ஓகேவா? இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறவர் ஸ்டெஸ்ஸி ஃப்ளைஸ். ஓகேவா? இங்கே ஹவுஸ் ஃப்ளைஸ்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே ஸ்டெஸ்ஸி ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நமக்கு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா குளோசினா பல்பாலிஸ். ஓகேவா? குளோசினா பல்பாலிஸ், குளோசினா பல்பாலிஸ். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான ட்ரிப்னோசோமா வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்லீப்பிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிப்னோசோமா கேம்பியனிஸ். ஓகேவா? கேம்பியன்ஸ். இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறவர் இவர் தான், குளோசினா பல்பாலிஸ் தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவார். இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிசீஸ்க்கு பேர் கேம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் டிசீஸ். ஓகேவா? அடுத்ததாக ட்ரிப்னோசோமா ரோடிசைன்ஸ். இதை கேரி பண்ணிட்டு போகிறவங்க இதில் குளோசினா, இந்த குளோசினான்ற பேர் மட்டும் வரும். அதுக்கடுத்து மார்சிட்டன்ஸ், குளோசினா மார்சிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பைசஸ்னால கேரி பண்ணப்படுது. இது மூலமாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிஷஸ்க்கு பேர் ரோடிசியன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன். இது சென்ட்ரலா, இது ஈஸ்ட்டு ரோடு, ஈஸ்ட் சைடு வந்து ஒரு ரோடு இருக்குது. ஓகேவா? ரோட்டில் ஒரு மார்சிட்டியன்ஸ் வந்துருக்காங்க அப்படின்னு கூட ஞாபகம். ஆக்சுவலாக இந்த நேம் வந்து இந்த நேமுக்கு ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்கும், கேம்பியன்ஸாக கேம்பியன் இருக்குது. ஓகேவா? அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ட்ரிப்னோசோமா க்ரிஸ்ஸி. ஓகேவா? இந்த ஆர்கனிசம் வந்து நமக்கு ட்ரையாட், இந்த ஒரு புரோட்டோசோவா கேரி பண்ணிட்டு போகிறவர் ட்ரை அட்டோமா மெகிஸ்டா. இந்த ஸ்பைசஸ் இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிசீஸ் சாகஸ் டிசீஸ், அல்லது அமெரிக்கன் ட்ரிப்னோ சோமியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அமெரிக்கன் ட்ரிப்னோ சோமியாசிஸ், சோமியாசிஸ். ஓகேவா? கேஸ் அடுத்ததாக நம்ம புரோட்டோசோவாவில் பார்க்க போகிற டிசீஸ் என்ன அப்படின்னா காலா அசார் அப்படின்ற டிசீஸ் தான். இந்த காலா அசார் அல்லது விசரல் லியாஸ்மானியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விசரல் லியாஸ்மானிசாசிஸ், இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, லியாஸ்மானிசாசிஸ். இப்போ இந்த பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இதை காசிட்டிவ் ஆர்கன் யார் அப்படின்னா ஆர்கானிசம் லியாஸ்மானியா டோனோவானி. ஓகேவா? பேரெலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதை நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு போகக்கூடிய விக்டார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளெபோடோமஸ், அதாவது சாண்ட் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சாண்ட் ஃப்ளை அல்லது ஃபெலம்போடோமஸ், ஃபெலபோடோமஸ். ஓகேவா? சாண்ட் ஃப்ளை அப்படின்னா ஃபெலபோடோமஸ். இந்த காலாசார்னால நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா எண்டோத்தீலியல் செல்ஸில் இருக்கும், போன் மேரோவில், லிவரில், லிம்ப் நோட்ஸில். ஓகேவா? அதே மாதிரி பிளட் வெசல்ஸ், ஸ்ப்ளீன் இருக்குல்லையா, அங்கெல்லாம் வந்து இதோட
இன்ஃபெக்ஷன் வந்துருக்கும். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ், ஓகேவா, வெயிட் லாஸ் ஆகும், அனீமியா வரும், ஓகேவா, அனீமியான ரத்த சோகை, ஓகேவா, ஃபீவர், அதே மாதிரி ஸ்பிளீன், லிவர், அதெல்லாம் என்லார்ஜாக தெரியும். ஓகே கைஸ், அடுத்ததாக புரோட்டோசோவால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசீஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மலேரியா தான். ஓகே கைஸ், நமக்கு மலேரியாவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்பைசஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவில், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபோரம், இந்த மாதிரி நாலு டைப்பான காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்துருக்காங்க, ஓகேவா. ஓகே கைஸ், இந்த மலேரியா வந்து நமக்கு ஒரு இடத்துல வாழலை, ஓகேவா, அதாவது இந்த ஸ்பைசஸ் வந்து ஒரு இடத்துல வாழலை, ரெண்டு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கு. எங்கெங்கே அப்படின்னா ஹியூமன்லையும், அதே சமயம் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, ஓகேவா, அனாஃபிலஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோ, இந்த மாதிரி ரெண்டு வகையான ஏரியாவில் வாழ்ந்துகிட்ருக்காங்க. ஓகே கேஸ், அப்போ இதோட லைஃப் வந்து ரெண்டு இடத்துல போயிட்டுருக்கா. இப்போ இதோட லைஃப் சைக்கிளை வந்து மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று சைசோகேமி, சைசோகேனி, ஓகேவா, அடுத்ததாக கேமோகோனி, ஸ்போரோகோமி, ஜைசோகோமின்னு கூட சொல்லிக்கலாம், ஓகேவா, கோனி, இந்த மாதிரி மூணு டைப்பாக நடக்குது. இதில் என்னென்ன வந்து எதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மஸ்கிட்டோ வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அந்த இன்ஃபெக்டட் மஸ்கிட்டோ வந்து நம்ம ஹியூமனோட ஸ்கின்ல வந்து உட்காருது, ஓகேவா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பேரசைட்ஸ்லாம் போகும் இல்லையா, பேத்தோஜன்ஸ், அந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்போரோசைட்ஸ், ஸ்போரோசாய்ட்ஸ். ஏன்னா அதோட சலைவாள நமக்கு ஸ்போரோசைட்ஸாக தான் பிளாஸ்மோடியம் வந்து தங்கியிருப்பார். ஸோ அந்த சலைவாள இருக்கக்கூடிய ஸ்போரோசைட்ஸ் அப்படியே பிளட் ஸ்ட்ரீமில் நமக்கு போயிட்டுருக்கு, பிளட்டில், ஓகேவா, பிளட்டில் போய் இந்த ஸ்போரோசைட்ஸ்லாம் எங்கே ரீச் ஆகுறாங்க அப்படின்னா லிவரை போய் ரீச் ஆகுறாங்க, ஹெப்பாட்டிக் செல்ஸை போய் ரீச் ஆகுறாங்க. அந்த ஹெப்பாட்டிக் செல்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்தராக மல்டிப்ளை ஆகும், ஓகேவா, இந்த ஸ்போரோசைட்ஸ்லாம் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கிறாங்க. மல்டிப்ளை ஆகுறது என்ன மாதிரியான மூட் அப்படின்னா ஏசெக்சுவல் ஃபிஷன், ஓகேவா, ஃபிஷன் மோடில் நமக்கு ஒன்று ரெண்டாகி அந்த மாதிரி ஃபிஷன் நடந்துகிட்ருக்கோம். இது அப்போ நமக்கு அந்த மாதிரி போய் செட் ஆகிற ஸ்டேஜுக்கு பேர் தான் சைசோகோனி அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா. ஓகே, அப்படி போய் அங்கே இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு மீரோசைட்ஸ், அதாவது நமக்கு ஃபிஷன் நடந்து ஸ்போரோசைட்ஸ்லாம் மீரோசைட்ஸாக கன்வெர்ட் ஆவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் நமக்கு லிவர் செல்ஸை விட்டு இந்த மீரோசைட்ஸ் மறுபடியும் ஆர்பிசிக்குள்ளே ட்ராவல் ஆகும். ஆர்பிசிக்குள்ளே இந்த மீரோசைட்ஸ் ஒன்றும் சும்மா இருக்காது, நமக்கு ட்ரோபோசைட்ஸாக கன்வெர்ட் ஆகும், ஓகேவா. ட்ரோபோசைட்ஸ் அப்படிங்கிறது யூனி செல்லுலர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனி செல்லுலர் ட்ரோபோசைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த ட்ரோபோசைட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வளரும், அப்படியே நமக்கு வேக்குவல்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அந்த மாதிரி நமக்கு பெருசாகும், ஓகேவா. அப்படி பெருசாகும் பொழுது இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சைட்டோபிளாஸ்ட்லேருந்து ஒன் சைடு இப்படி வாங்கிட்டு போயிடும். ஸோ அதை தான் நம்ம சிக்னட் விங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரோபோசைட்ஸ் டெவலப் ஆகிற ஸ்டேஜுக்கு பேர் தான் சிக்னட் ரிங் ஸ்டேஜ், ஓகேவா. ஓகே கைஸ், இப்போ இந்த ட்ரோபோசைட்ஸ் உடைய போகிறாரு, உடஞ்சி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜைசாண்ட் அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா, ஜைசாண்ட் அப்படின்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜைசாண்ட் வந்து பார்த்தோம்னா எல்லோயிஸ் ப்ரௌனாக இருக்கும், ஓகேவா. இதில் இருக்கக்கூடிய கிரானுல்ஸுக்கு பேர் ஸ்கஃப்னர்ஸ் கிரானுல், ஓகேவா, ஸ்கஃப்னர் கிரானுல்ஸ், ஓகேவா. இந்த கிரானுல்ஸில் பிக்மெண்ட்டு தான் எல்லோ ப்ரௌன், எல்லோயிஸ் ப்ரௌன்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ நமக்கு ட்ரோபோசைட்ஸ்லேருந்து ஜைசாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஜைசாண்ட் வந்து சும்மா இருக்காது, மறுபடியும் டிவைட் ஆகும், ஓகேவா. ஜைசாண்ட் டிவைட் ஆகி தான் நமக்கு மீரோசைட்ஸ் மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா. மீரோசைட்ஸ் எங்கே ஆச்சு, இங்கே ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா, ஸ்போரோசைட்ஸ்லேருந்து லிவரில் மீரோசைட்ஸாக மாறி லிவர்லேருந்து ஆர்பிசிக்குள்ளே வந்து ஆர்பிசிக்குள்ளே டெவலப் ஆகி ப்ரோட்டோசைட்ஸாக மாறிட்டு அதிலே சிக்னட்ரிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அது அதோட நியூக்ளியஸ் உடஞ்சி ஜைசாண்டாக மாறி மறுபடியும் மீரோசைட்ஸுக்கே வருது, ஓகேவா. மீரோசைட் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இந்த மீரோசைட் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு நியூக்ளியஸ்டாக இருக்கும், ஓகேவா. இந்த மீரோசைட்ஸில் மோனோ நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ரெண்டாவதாக வரக்கூடிய மீரோசைட் ஸ்டேஜை இதிலிருந்து தான் நமக்கு ஒரு எரித்ரோலை, அதாவது நமக்கு ஆர்பிசி இருக்கு இல்லையா, அந்த ஆர்பிசி உடஞ்சி ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸினில் மீரோசைட்ஸும் கலந்துருக்கும், ப்ளஸ் அந்த டாக்ஸின் ஹீமோசைன் அப்படின்னு சொல்லுவோம், ஹீமோசைன், இந்த ரெண்டு டாக்ஸினும் சேர்ந்து உடஞ்சி வருவாங்க. உடஞ்சி நமக்கு பிளட்டோட கலந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசிலேருந்து உடையுது அப்படின்னா அடுத்து எதை தாக்க போதுன்னு அர்த்தம், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசியை தான் எரித்ரோசைட்ஸை வந்து தாக்குவாங்க. மறுபடியும் அந்த ஆர்பிசிலேருந்து மறுபடியும் இந்த ப்ராசஸ் இப்படியே மறுபடியும் நடக்கும். இது போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிசி மறுபடியும் இதே ப்ராசஸ் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இது அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோம்னா 48 இருந்து 72 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும், ஓகேவா, இது ஒரு சைக்கிள் முடிக்கிறதுக்கு.
இந்த சைக்கிளை வந்து பார்த்தோம்னா எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்பிசியிலருந்து இன்னொரு ஆர்பிசியை போய் தாக்க போகிறாங்க ஓகேவா. வைவாக்ஸில் வந்து பார்த்தோம்னா 48 hours, மலேரியாவில் 72 hours எடுத்துக்கும், ஓவெல்ல 48 hours எடுத்துக்கும், ஃபால்சி ஃபோரமில் 36 to 48 hours எடுத்துக்கும் ஓகேவா. ஃபால்சி ஃபோரம் தான் ரொம்ப கம்மியான டயத்தில் நமக்கு ஒரு சைக்கிளை முடிக்கக்கூடிய, அதாவது இதை எரித்ரோசைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்பிசியில் நடக்கக்கூடிய பிளாஸ்மோடியத்தோட சைக்கிள் கேஸ். அதே சமயம் நமக்கு மீரோசைட்ஸ் அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா, அந்த மீரோசைட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஓகேவா. மேக்ரோ கேமட்டோசைட்ஸ் ஆகும், அதே சமயம் மைக்ரோ கேமட்டோசைட்ஸ் ஆகும் நம்ம ஹியூமனுக்குள்ளேயே பிரிஞ்சு இருக்கும் ஓகேவா. எப்போ வந்து இதை நம்ம மஸ்கிட்டோ வந்து எடுத்துகிட்டு போகிறாரோ அப்போதைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கேமட் ஃபார்மேஷன் நடக்கும். இதில் நமக்கு மேக்ரோ அப்படிங்கிறது மேலாக கன்வெர்ட் ஆகும், மைக்ரோ அப்படிங்கிறது ஃபீமேல் பிளாஸ்மோடியமாக கன்வெர்ட் ஆகும் ஓகேவா. கேஸ் இப்போ மஸ்கிட்டோட கட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா டைப்ளாய்டு ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும் ஓகேவா. டைப்ளாய்டு ஜைகோட்டா நமக்கு ஃபெர்டிலைஸ் ஆகும், அதாவது இந்த ரெண்டு கேமட்ஸும் சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகும். ஃபெர்டிலைஸ் ஆகிட்டே நமக்கு டைப்ளாய்டு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். எங்கே அப்படின்னா மஸ்கிட்டோட கட்டில், கட்டுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்னா வயிறு. இப்போ இந்த டைப்ளாய்டு ஜைகோட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஊ கைனேட் அப்படின்னு சொல்லுவோம். ஊ கைனேட் இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ரோ கேமட்டோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமட் மேக்ரோ கேமட் ஓகேவா. அதே மாதிரி மைக்ரோ கேமட்டோசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமட் மைக்ரோ கேமட், இது ரெண்டு கேமட்டும் ஃபியூஸ் ஆகி நமக்கு டைப்ளாய்டு ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும். அந்த டைப்ளாய்டு ஜைகோட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஊ கைனேட். அடுத்ததாக இந்த ஊ கைனேட் அதோட மஸ்கிட்டோ கட் வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓகேவா மைக்ரேட் ஆகிட்டு அங்கே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அங்கே டெவலப் ஆகிற இதுக்கு பேர் ஊ சைட்டு ஓகேவா. இங்கே ஊ கைனேட்டு அங்கே ஊ சைட்டு ஸ்டேஜ் ஒன்று சொல்ல மறந்துட்டோம். இப்போ இந்த கேமட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த கேமட்டுக்கு பேர் கேமோகோனி அப்படின்னு ஒரு ஸ்டேஜ். இங்கே பார்த்தோம் இல்லையா கேமோகோனி ஓகே. அடுத்ததாக இந்த ஊ சைட்ஸ் வந்து மியாசிஸ்க்கு அண்டர்கோன் ஆகி நமக்கு மியாசிஸ் நடக்கும். ஊ சைட்டில் இருந்து மியாசிஸ் நடந்து ஸ்போரோசைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகேவா ஸ்போரோசைட்ஸ், அதோட சலைவாலை போய் அட்டாச் ஆகக்கூடிய அந்த ஸ்போரோசைட்ஸ் வந்து நமக்கு கட் வால்லேருந்து மைக்ரேட் ஆகி சலைவாரி கிளாண்டுக்கு மறுபடியும் போயிடும் மஸ்கிட்டோக்கு. ஸோ சலைவாரி கிளாண்ட்லேருந்து நம்ம மஸ்கிட்டோ மறுபடியும் ஹூமனை கிடச்சி அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆர்பிசியில் ட்ராவல் ஆகி மறுபடியும் சைக்கிள் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஊ சைட்டு டிவைட் ஆகி ஸ்போரோசைட்ஸாக மாறுது இல்லை, இந்த ஸ்டேஜுக்கு பேர் ஸ்போரோகோனி. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸ்போரோகோனி இருக்கிறா அதான் ஃபஸ்ட்டு ஜைசோகோனி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஜைசாண்ட் ஸ்போரோசைட்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி ஜைசாண்டாக இங்கே மாறுது இல்லையா, அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஜைசோகோனியில் சொல்லுவோம். அதே மாதிரி கேமோகோனியில் ஜஸ்ட் கேமட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது ஓகேவா. அடுத்ததாக ஸ்போரோகோனியில் மறுபடியும் ஸ்போரோசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதில் ஜைசாண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும், இதில் கேமட் ப்ரொடியூஸ் ஆகணும், இதில் ஸ்போரோசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் ஓகேவா. இதை மட்டும் நான் வச்சுட்டா போதும். ஜைசாண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு டிவைட் ஆகி ஹிமோசைனாவும் ஆர்பிசியாகவும் கன்வெர்ட் ஓகேவா. ஹிமோசைனாவும் அதே சமயம் ஆர்பிசியில் இருந்து பக்கத்து ஆர்பிசிக்கு ட்ராவல் ஆகும், அதாவது ஆர்பிசி உடஞ்சி தான் ஹிமோசைன்னே வரும் ஓகேவா. ஏஜ் இது வந்து ஜஸ்ட் எரித்ரோசைட்ஸை மட்டும்தான் பாதிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த எரித்ரோசைட்ஸ் போய் ஸ்ப்ளீனில் இருக்கும் இல்லையா, ஸோ ஸ்ப்ளீனு அதே சமயம் விசரல் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். அதே சமயம் இதோட இன்குபேஷன் பீரியட் அதாவது நமக்கு டிசீஸ் அதாவது பேத்தஜன் உள்ள என்ட்ரி ஆகிட்டு அந்த டிசீஸ் நமக்கு சிம்டம்ஸை காட்டக்கூடிய ஸ்டேஜ் எவ்வளோ நாள் அப்படின்னா 12 days. ஏன்னா நமக்கு ஒரு ஆர்பிசி அஃபெக்ட் ஆகவே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது. ஸோ அப்போ ஒரு 12 அப்படின் தான் நமக்கு வந்து கொஞ்சமாக சிம்டம்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். பட் சிம்டம்ஸ் வெளியே வந்து நமக்கு ஃபீவர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெட்டேக் இருக்கும், நேசியாக இருக்கும், மசுலர் பெயின்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா நமக்கு பிளட்டில் போய் இது பண்ணுறாங்க. நார்மலாக நமக்கு ஹீமோசைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே நமக்கு லைட்டாக சிம்டம்ஸ் ஏதோ உடம்புல வந்து ஏதோ பெயின் மாதிரி தெரியும். இப்போ இந்த ஹீமோசைன் மூலமாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபீவரும் வரும், அதே சமயம் சில்லுன்னு உடம்பு வந்து ஃபீல் ஆகும். அப்போதைக்கு நமக்கு மேக்ரோ பேஜஸ் வந்து இன்டியூஸ் ஆகி நமக்கு டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து ரிலீஸ் பண்ண வைக்கும் ஓகேவா. இது போய் மேக்ரோ பேஜஸை இன்டியூஸ் பண்ணி டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஓகேவா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். அதையும் அதே மாதிரி இன்டர்லுக்கின் அப்படின்ற ரெண்டு ஃபேக்டரை வந்து நமக்கு இன்டியூஸ் பண்ணி விட்ருவோம். நீங்கள் ப்ரொடியூ ரிலீஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேக்ரோ பேஜஸை வந்து இன்டியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மலேரியா வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த அனாஃபிலஸ் மஸ்கிட்டோவை போட்டு தள்ளிட்டா போதும் ஓகேவா. அதுக்கு தான் நமக்கு வந்து நிறையா இடத்துல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம பாண்ட்ஸு ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும்,
அதே சமயம் வீட்டில் வந்து தனி தேங்காய் பார்த்துக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க. அதே சமயம் பான்ஸ் எல்லாம் தனி தேங்கி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபிஷர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா, நமக்கு கேம்ப்ரூசி அப்படின்ற ஒரு ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட லார்வாவை வந்து விழுங்கி சாப்பிடக்கூடிய தன்மைப்பட்டது. அப்போ லார்வாவை சாப்பிட்டுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கொசுக்கள் வந்து கம்மியாகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம பாண்டே இருந்தாலும் என்ன பண்ணணும், ஃபிஷர்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா, இப்போ நமக்கு சயின்டிஃபிக்காக வந்து பார்த்தோம்னா பேசிலஸ் துருஞ்சினிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரே வந்து அடிக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு மஸ்கிட்டோவோட லார்வா மட்டும் சாகும், மற்ற லைஃபுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி அந்த மாதிரி ஸ்ப்ரேஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரோட்ரோசோவா பார்த்தோம், இப்போ ஹெல்மின்டஸ் பற்றி பார்க்கலாம். ஹெல்மின்டிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்மின்டஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு எண்டோ பேராசிட்டிக். ஓகேவா, இது வந்து நம்மளோட பிளட்டுக்கு வரும்பொழுது தான் நமக்கு டிசீஸை வந்து காஸ் பண்ணும். மற்றபடி நமக்கு மஸ்கிட்டோட கட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எண்டோ பேராசிட்டிக்காக தான் இருக்கும். ஓகேவா கைஸ், ஓகே கைஸ், இது நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணும்பொழுது ஹெல்மின்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது மட்டும் இல்லை, இதில் டூ இம்பார்ட்டண்ட்டான டிசீஸஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா அஸ்காரியாசிஸ், இன்னொன்று ஃபிலாரியாசிஸ். அஸ்காரியாசிஸ் ஃபிலாரியாசிஸ் இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான டிசீசஸ். இந்த அஸ்காரியாசிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த காசிட்டிவ் ஏஜென்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்காரிஸ் லும்பிரிக் ஹாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் தான். அஸ்காரிஸ்னு போட்டு லும்பிரிக் ஹாய்ட்ஸ் அப்படின்னு மட்டும் வரும். ஓகேவா, லும்பிரிக் ஹாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட். இதை காமனாக ரவுண்டு வாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் வந்து மேல் அண்டு ஃபீமேல் வாம் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது, அதனால் இதை டைமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசீஸில் என்ன நடக்கும் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய எக்ஸை வந்து நம்ம வந்து ஏதோ ஃபுட்டு மூலமாகவோ அல்லது வாட்டர் மூலமாகவோ நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ் உள்ளே போய் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த ரவுண்ட் வார்ம்ஸ் உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதனால் நமக்கு அப்டாமினல் பெயின் வரலாம், வாமிட்டிங் வரலாம், ஹெட்ஏக்கு, அனீமியா, நமக்கு வயிறு வந்து இரிட்டபிளாக இருக்குது அந்த மாதிரி, அதே மாதிரி டைரியா கூட சில சமயம் வரும். ஓகேவா, ஓகே கைஸ், அப்போ நமக்கு எம்பிரியோனட்டை எக்கை வந்து சாப்பிட்றதுனால தான் வருது. சில்ட்ரன்ஸுக்கு வந்து இது மேக்ஸிமம் வரும். ஓகேவா, ஏன்னா சில்ட்ரன்ஸுக்கு இது எந்தெந்த இடத்துல எது இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதே சமயம் இது வந்து சில்ட்ரன்ஸுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா க்ரௌத் வந்து ஸ்டாப் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம தான் நம்ம எம்பிரியோவில் இருக்கக்கூடிய ரவுண்ட் பாம்ஸ் வந்து நமக்கு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த சில்ட்ரனுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ க்ரௌத் ஸ்டண்ட் ஆயிரும், ஸ்டண்டட் க்ரௌத்தாக இருக்கும். அதே சமயம் இது மூலமாக நமக்கு என்டெரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டிஸ் அப்படின்னாலே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, என்டெரிட்டிஸ், ஹெப்படிட்டிஸ் அப்படின்னா நமக்கு லிவரில் ப்ராப்ளம் வரக்கூடியது, பிரான்சிட்டிஸ் நமக்கு மூச்சுக்குழல், இந்த மாதிரி டிஸ் டிஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி மூணு ஏரியாஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா, ஸோ அஸ்காரியாசிஸ் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்ததாக ஃப்ளாரியாசிஸ், இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளாரியாசிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கனிசம் வந்து பார்த்தோம்னா உச்சேரியா பான்க்ரோஃப்டி. ஓகேவா, நல்லா இருக்குல்ல பேர். ஓகே, இதை நம்ம ஃப்ளாரியல் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு லிம்ப் பெசல்ஸ் அல்லது லிம்ப் நோட்ஸில் வந்து இருந்து நமக்கு டிசீஸை காஸ் பண்ணும். இதுவும் வந்து பார்த்தோம்னா மேலு ஃபீமேலு அந்த மாதிரி ரெண்டு டைப்பாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்தோம்னா விவிபெரஸ், அதாவது அது வந்து பார்த்தோம்னா ஓவிபெரஸ் எம்பிரியோ ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இதில் என்ன ஆகும் அப்படின்னா விவிபெரஸ் அப்படின்னா நமக்கு குட்டி போடக்கூடிய ஆர்கனிசம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்ததாக இதோட லைஃப் சைக்கிள் வந்து ரெண்டு கோஸ்ட். ஓகேவா, ஒன்று மேன், இன்னொன்று ஃபீமேல் குலக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகேவா, உச்சேரியா பான்க்ரோஃப்டி ரெண்டு இடத்துல வாழும், ஒன்று மேன், இன்னொன்று ஃபீமேல் குலக்ஸ். எல்லாமே பாருங்களேன் ஃபீமேல் மஸ்கிட்டோவில் தான் வாழுது. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஃபீமேல் ஃபிலாரியல் வார்ம். ஓகேவா, என்ன சொல்லலாம், ஃபிலாரியல் வார்ம்னு சொல்லாமா, இது பைசெக்சுவல்னு சொல்லணும். இதில் ஃபீமேல் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜுவனைல்ஸ் தான் மாறுவோம், ஜுவனைல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஜுவனைல்ஸ், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மைக்ரோ ஃப்ளாரியா லார்வா. ஓகேவா, அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நமக்கு என்னாகும், அதாவது விவிபெரஸ் அப்படின்னா குட்டி டைரெக்டாக போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லார்வா ப்ரொடியூஸ் பண்ணியும் போடலாம். ஓகே, அது மூலமாக நமக்கு ஜுவனைல்ஸ் வராங்க. இப்போ லிம்ப் கிளாண்டில் தானே இது இருக்குது அப்படின்னு சொன்னோம், மென்ல லிம்பில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ லிம்ப் கிளாண்டில் ஜுவனைல்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா, ஜுவனைல்ஸ் வந்து லிம்ப் கிளாண்ட்லேயே இருந்து தான் அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, அப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அது சும்மாவாக இருக்கும், லிம்போட்டிக் சிஸ்டத்தை என்ன பண்ணும், பிளாக் பண்ணும். ஓகேவா, ரொம்ப அதிகமாக அக்குமுலேட் ஆக 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 நமக்கு பிளாக் பண்ணி அந்த லிம்ப் நோட்ஸ் வந்து அப்படியே வீங்கி இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா லிம்ப் வெசல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசாகி எலிஃபேண்டியாசிஸை ப்ரொடியூஸ் பண்ணும், யானைக்கால். ஓகேவா, எலிஃபேண்டியாசிஸ் எது மூலமாக வருது அப்படின்னா ஃப்ளாரசிஸ் தான். ஓகேவா,
நமக்கு லிம்ஸ் வந்து பெருசாகுது. அதுக்கு காரணம் லிம்ஸில் வளரக்கூடிய இந்த உச்சேரியா பேன்க்ரோப்டி அல்லது ஃப்ளேரல் வாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து எதை வீங்க வைக்கும் அப்படின்னா லிம்ஸை வீங்க வைக்கும், அதே சமயம் ஸ்க்ராட்டம், மெமரி கிளான்ஸ் இதெல்லாம் வந்து வீங்க வைக்கும். ஓகே, ஸோ பார்த்து பர்சனல் ஹைஜீனோட வாழங்க. ஓகேவா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பர்சனல் ஹைஜீன், அதே சமயம் பப்ளிக் ஹைஜீன். பப்ளிக்கில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இல்லாட்டி டிசீஸ் காஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா இது வந்து ஏற்படுவோம். ஓகே, இப்போ வந்து டிசீஸ் வந்து எப்படி எப்படிலாம் காசு ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிசீஸ் காஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதான் இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, டாடா.